பார்த்துக்கோங்க, எங்க அண்ணன் வந்து புதுசா இங்க வீடு கட்டியிருந்தாங்க. அவங்க வந்து வெளிநாட்டுல இருந்து வேலை பார்க்கறதுனால இங்க வீடு கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள கிச்சன் ஒர்க்கு வுட் ஒர்க்கு இதெல்லாம் வந்து எங்க இருந்து பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஆன்லைன்ல யாவே கிச்சன் சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து பார்த்தாங்க. அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. வெப்சைட்ல வந்து பார்க்கும்போது அவங்களோட ஒர்க்ஸுமே நிறைய நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களை அப்ரோச் பண்ணி பார்த்தோம். அப்ரோச் பண்ணி பார்க்கும்போது நாங்கள் டிசைன்ஸ் வந்து கேட்டோம், அவங்க டிசைன்ஸ் கொடுத்தாங்க. நாங்கள் எவ்வளோ சேஞ்சஸ் சொன்னாலுமே அவங்க வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு சலிச்சிக்கவே இல்லை. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கலெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நாங்கள் கேட்ட வுட்டு கலராக இருக்கட்டும், இல்லை வந்து கபோர்டாக இருக்கட்டும், டிசைன்ஸாக இருக்கட்டும், இல்லை அதில் வச்சிருக்கிற ஸ்க்ரூவாக இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே வந்து பார்த்து பார்த்து வந்துட்டு இங்கே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்க. சொல்றதுக்கு ஒரு ஒரு மாசம் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து ரெண்டு வாரத்திலேயே முடிச்சு கொடுத்துட்டாங்க எல்லாமே. அவங்க ரிவ்யூ ரொம்ப நல்லா இருக்கு. அது இல்லாம வந்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து ஒரு 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. அதுவுமே வந்து எப்ப கேட்டாலும் வந்து நாங்க பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்குள்ள நிறைய விதவிதமா, அதாவது எம்டியா இருந்த ஒரு வீட்டை வந்துட்டு அப்படியே சூப்பரா மாத்தி கொடுத்துட்டாங்க. அண்ணன் ஃபேமிலியும் சரி அங்கிருந்து சரி இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. யாவே கிச்சன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ. வெல்கம் டு யாவே கிச்சன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கரூர் சைட்டில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் பட்ஜெட் இன்டீரியர் தான். இந்த சைட்டோட லிவிங் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒரு டார்க் ஃபீல் தான் இருக்கும், டார்க் தீம் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஹேண்டில் கூட பார்த்திங்க அப்படின்னாக்கா டார்க்கில் தான் இருக்கும். இது வந்து ஒரு டிவி யூனிட். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளையிங் கேபினெட்னு சொல்லுவாங்க, வால் மவுண்டிங் டிவி கேபினெட்னு சொல்லலாம். இதோட ஹேண்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே எப்பயும் கூட ஒரு 4 ஸ்டோரேஜஸ் கொடுத்துருக்கோம். சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் அக்சஸ் பண்ணுற மாதிரி கிளாஸ் வச்சு ஒரு டோர் கொடுத்துருக்கோம். இதில் வர டிராவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் க்ளோசிங் டிராவர்ஸ் தான். ஸோ கீழே இருக்க அந்த ஸ்டோரேஜில் சென்டர் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்ச் பாக்ஸஸ் எல்லாம் வர மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ கொஞ்சம் ஷேக்காக தாங்க இருக்கும், அது வந்து மொபைல் ப்ராப்ளம், எங்களோட ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க ஷேக்கியாக இருக்குன்னு யாரும் ஃபீல் பண்ணாங்கன்னா கொஞ்சம் இந்த வீடியோவை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாமே நல்ல கேமராவில் பிடிச்சிருக்கோம், ஸோ அது நல்லாவே வரும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேர்கேஸ் யூனிட்டுக்கு கீழே ஒரு ஸ்டோரேஜ் யூனிட், ஸோ அதுக்கு மேலே 2 லெட்ஜஸ் கொடுத்து இந்த இடத்த ஒரு காம்பேக்டாக ஸ்டோரேஜ் யூனிட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். எப்பயுமே கொடுக்கக்கூடிய காம்ப்ளிமெண்ட்ரி யூனிட் ஷூ ரேக். இங்கே வர ஹேண்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்பில்ட் ஹேண்டில்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். லாஃப்ட் கூட பார்த்தீங்க அப்படின்னா புஷ் டு ஓப்பன் அந்த மாதிரி ஹேண்டில்ஸ் தான் யூஸ் இருக்கும். இதில் இருக்க எல்லா டோர்ஸுமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசிங்கில் தான் வரும், 100%. இது காம்ப்ளிமெண்ட்ரி ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய யூனிட். இந்த ஸ்டேர்கேஸ் கீழே வர யூனிட் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 7 டோர்ஸ் இருக்கும், எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டோரேஜஸ் வச்சுக்கிற மாதிரி நம்ம இடம் கொடுத்துருக்கோம். இதிலே வந்து யூபிஎஸ் பாக்ஸும் வைக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம்.
இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் ஏரியா. கிச்சன் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் யூனிட், வால் யூனிட், அப்புறம் லாஃப்ட் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் டார்க் கலர் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கும். பார்க்க நீட்டாக இருக்கும், கலர் வந்து ரொம்ப சிம்மெட்ரிக்காக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா மேட்டில் பண்ணியிருக்கக்கூடிய டெக்ஸ்சர்ஸ். ஸோ மேட்டில் இருக்கக்கூடிய கலர்ஸ், ஸோ இந்த கலர்ஸ் பார்க்கும்போது நமக்கு கிளாஸி ஃபீல்டுன்றது இருக்காது, யூனிக்காக இருக்கும். எல்லாம் பார்க்குறபோது ப்ளைனாகவும் மேட் சர்ஃபேஸில் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வால் கேபினட் பார்த்திங்கன்னா அதிலே லைட் கலர்ஸில் நம்ம போட்டிருக்கோம். ஸ்பைஸ் ரேக் கொடுத்துருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஜி ப்ரொஃபைலில் தான் கொடுத்துருக்கோம். உள்ள இருக்க அக்சசரிஸ் எல்லாமே பேசிக் அக்சசரிஸ் என்னென்னு நான் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா எஸ்எஸ் கட்லரி. அது கீழே இருக்குது பிளேட் ரேக். ஒரு பெரிய பிளேட் ரேக் தான், நிறைய பிளேட்ஸ் அடுக்கி வச்ச முடியும். பட்டர் புல் அவுட், அதுக்கப்புறம் பிவிசி கட்லரி. ஸோ ரெண்டு ஹாஃப் யூனிட் மாதிரி. இது கீழே பார்த்திங்கன்னா அதே மாதிரி கப்பன் சாசர் இல்லை பிளேட் ரேக் ரெண்டாவும் யூஸ் பண்ணிக்க முடியும். இது கார்னர் யூனிட். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நார்மல் டோர்ஸ் தான் இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து ஷெல்ஃப் நடுவில் சென்டரில் கொடுத்துருக்கோம். பெரிய பாத்திரங்கள்லாம் வைக்கணுங்கிறதுனால நடுவில் வந்து நம்ம எந்த ஒரு ஷெல்ஃபும் கொடுத்துருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு உட்டன் ட்ராவர். மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ரெண்டு ஃப்ளாப் ஓப்பன் கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைடில் ஒரு டோர், ரைட் சைடில் ஒரு டோர், அப்புறம் வந்து ஓப்பன் ஷெல். இது பார்த்திங்கன்னா வாஷ்பேஷன் கேபினட், சின்னதாக ஒரு 350 வாஷ்பேஷன் கேபினட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீட்டாகவே வந்திருக்கு. கீழே வந்து சர்ஃபேஸை டச் ஆகாது. ஸோ நம்ம கீழேயுமே தண்ணி விட்டு க்ளீன் பண்ணாலும் எந்த ப்ராப்ளம் வராது. விட்டுக்கு இந்த கஸ்டமர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஃபாரினில் இருக்கார். ஸோ ஃபாரினில் இருந்து தான் நமக்கு 1x1 இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருந்தாரு. ஸோ அதுபடி தான் கலர் செலெக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்தோம். இந்த வீடுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. அந்த கஸ்டமரோட பிரதர் தான் வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தார், ஏன்னா அவர் தான் ஃபுல்லாக நின்று இருந்தார் சைட்டில். ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கக்கூடிய ஒரு மாட்ரூம். இதில் பார்த்திங்கன்னா எப்பயும் போல ரெண்டு ட்ராவர், அதுக்கு லாக்கு, டோரு அதுக்கு லாக்கு. இது எல்லா ஹேண்டிலுமே பார்த்திங்க அப்படின்னா இன்பில்ட் ஹேண்டில் இருக்கும். ஸோ லாஸ்ட் ஒரு ஹேண்டில் இப்போ தான் வச்சுருக்காங்க, அதனால் லைட்டாக பிளாஸ்டர் போட்டிருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓப்பன் ஷெல்ஃப் தான் இருக்கும். ஸோ அதே சிமிலர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரூம் த்ரீல என்னென்னா வாட்ரூப் மட்டும் இருக்காது, அதுக்கு பதிலாக லாஃப்ட் இருக்கும். இந்த லாஃப்ட் எதுக்குமே பார்த்தீங்கன்னா ஹேண்டில் இருக்காது. ஏன் அப்படின்னா இதை புஷ் பண்ணோம்னாவே ஓப்பன் ஆகும். நான் அது எப்படிங்கிறது இந்த ரூமில் நான் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம். இந்த ரூமில் பார்த்திங்க அப்படின்னா வாட்ரூம் ப்ளஸ் லாஃப்ட் இருக்குது. சென்டரில் வந்து ஓப்பன் ஷெல்ஃப் வச்சுருக்கோம். ஸோ ஏதாவது டெக்கரேட்டிவ் ஐட்டம் வச்சுக்க முடியும். அது கீழே ரெண்டு மூணு ட்ராவர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து இந்த டோரை ஓப்பன் பண்ணாமே கீழே இருக்க ட்ராவர்ஸை நம்ம அக்சஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ நம்மளோட யாவே கிச்சன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸில் 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். நல்ல ப்ளேவுட்ஸ் போடுறோம். நம்ம பிராண்டட் ப்ளேவுட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். நம்மளோட கம்பெனியான ஓன் பிராண்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ 10 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது. அதே மாதிரி எல்லாமே ஃபேக்ட்ரி ஃபினிஷில் பண்ணுறதுனால 100% உங்களுக்கு வந்து குவாலிட்டி நல்லா வரும். ஒர்க்கும் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் சூப்பராகவே இருக்கும். ஸோ எப்பயும் போல் பார்த்திங்கன்னா மேலே ஹேங்கிங் ரேடு, கீழே வந்து ரெண்டு ட்ராவர் கொடுத்துருக்கோம். ட்ராவருக்கு லாக் இருக்குது, டோருக்குமே லாக் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ஓப்பன் ஷெல்ஃப் பார்த்திங்கன்னாக்க ரெண்டு சைடுமே கலர் வர மாதிரி பண்ணியிருக்கோம். இதுதான் நான் சொன்ன புஷ் டு ஓப்பன் டோர். பார்த்திங்கன்னா நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா லைட்டாக வெளில வரும், நம்ம அதிலே ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து ஹேண்டில் நமக்கு இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக வேண்டி இந்த புஷ் டு ஓப்பன் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லாக் பண்ணுறதும் கூட பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் டோரை வந்து மூடுற மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த டோருமே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும்.
ஈவனாக எல்லாருமே ஒரே கோட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நார்மல் ஹேண்டிலுக்கும் இதுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் இதுதான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் நம்ம கரூர் சைட்டில் பண்ணிக்கக்கூடிய கம்ப்ளீட் இன்டீரியர். ஸோ இது பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யாவே கிச்சன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ். பாய்.